வணக்கம். வயிற்று நோயை குணப்படுத்தும் தேன். கடுமையான வயிற்று வலி இருக்கிறவங்க இந்த மாதிரி தேனை பயன்படுத்துங்க. அதாவது கொதிக்கிற சுடு தண்ணியில ஒரு கப்பு நீர் எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் வந்து தேனை அதோட கலந்து நல்லா ஆற விட்டுருங்க. தாங்கக்கூடிய சூடு இருக்கும்போது அந்த நீரை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க குடிக்க ஆரம்பிங்க. அப்படி குடிச்சிங்க அப்படின்னா வயிறு வலி உடனே நின்றுடும், ஜீரண கோளாறும் உடனே சரியாயிடும். வயிற்றுல இருக்கக்கூடிய குடல் புண் இருக்கா, உடனே உணவுல சாப்பிட்றதுக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி 2 டீஸ்பூன் தேனை சாப்பிடுங்க. இப்படி 10 நாள் மட்டும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா போதுங்க, குடற்புண் வந்து ஆறிடும். உங்க வயிறு எரிச்சலா இருக்கா, இறைச்சலா இருக்கா, உணவுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் தேனை நீர்ல கலந்து தொடர்ந்து சில நாட்கள் சாப்பிடுங்க, அதுவும் சரியாயிடும். இஞ்சிய சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி ஒரு சட்டியில போட்டு நல்லா சிவக்க வறுத்துடுங்க. வறுத்ததுக்கு அப்புறம் அதுல 1 கப்பு தண்ணி ஊத்தி 2 டீஸ்பூனு தேனு கலந்து துண்டை நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. இதை வடிகட்டி அருந்தணும். இதை வந்து 2 வேளை அருந்தீங்க அப்படின்னா, அதாவது காலையிலையும் சாயங்காலமும் குடிச்சிங்க அப்படின்னா, செரிமானம் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா, அதே மாதிரி வந்து செரிமானம் ஆகாம சில பேர்த்துக்கு வந்து வயிற்றுப்போக்கு இருக்கும், அந்த வயிற்றுப்போக்கும் வந்து சரியாயிடும். அதே மாதிரி வந்து 1 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள், அந்த மிளகுத்தூளை வந்து எடுத்து ஒரு மெல்லிய துணி இருக்கு இல்லைங்களா, அந்த துணியில வச்சு நல்லா சலிச்சுடுங்க. சலிச்சுட்டு அதுல 1/2 டீஸ்பூன் வந்து அந்த மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க. சலிச்சு வச்சுக்கிட்டு 1/2 ஸ்பூன் வந்து மிளகுத்தூளை எடுத்துட்டு அதோட தேன் கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா, செரிமான கோளாறு அதனால ஏற்பட்ட வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள், உங்களுக்கு என்னன்னே தெரியாம இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி நோய்கள் எது இருந்தாலும் சரியாயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அகத்துக்கீரை இருக்கு இல்லைங்களா, அகத்துக்கீரையை வந்து அந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு கீரையை மட்டும் தனியா நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு எடுத்து அதை நல்லா பிழிஞ்சி சாறு எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த சாறை தேனில் கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா எல்லா விதமான என்ன உங்களுக்கு தெரிஞ்சு தெரியாம இருக்கக்கூடிய வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையுமே குணமாயிருங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா ஆலமரத்தோட பால் எடுத்துக்கோங்க. அதுல 1 டீஸ்பூன் வந்து பால் எடுத்து 1 டீஸ்பூன் தேனோட கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா, வயிற்றுல புழுக்கள் குளிர் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதனால வந்து வயிறு வலி எடுக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த புழு வந்து வெளியேறிடும், வயிற்று புண்ணும் குணமாயிடும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா குப்புமேனி செடியோட வேறு, அந்த குப்புமேனி வந்து நிறைய இடங்கள்ல ஈஸியா கிடைக்குங்க. அந்த குப்புமேனி செடியோட வேரை இடிச்சு கஷாயமா எடுத்துக்கோங்க. அந்த கஷாயத்துல 30 மில்லி மட்டும் எடுத்து அதோட கொஞ்சமா தேன் கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிற்றுல உள்ள புழு எல்லாமே வெளியேறிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 10 கொன்றை மரப்பூக்கள், சரிங்களா, கொன்றை மரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பூவை 100 மில்லி பசும்பாலில் போட்டு காய்ச்சிடுங்க. இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அந்த பூ நல்லா வெந்துருச்சு அப்படின்னா வடிகட்டணும். வடிகட்டினதுக்கு அப்புறம் அதோட 1 டீஸ்பூன் அளவு தேனை கலந்து சாப்பிட்டீங்கன்னா வயிறு கோளாறு, வயிற்று புண்ணு, குடல் புண்ணு இதெல்லாமே சரியாகும். அதே மாதிரி சீத்தல பேதியை குணப்படுத்துறதுக்கு 100 மில்லி ஆட்டுப்பால் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து தேன் கலந்து சாப்பிடுங்க. இதுல எந்த நோய்க்கு எப்படி சாப்பிட சொல்றோமோ அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும். 1 டம்ளர் வெந்நீர் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன்ல தேன் கலந்து அதுல 1/2 எலுமிச்சம்பழ சாரை சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க உடம்பு எப்போதுமே சுறுசுறுப்பா இருக்கும். மந்தமா இருக்கிறவங்க இதை சாப்பிடுங்க, 100% இந்த ரிசல்ட் கிடைக்கும். நுரையீரல்ல சேர்ந்துள்ள சளியை எல்லாம்
நம்ம வெளியில எடுக்கணும் அப்படின்னா குடல் மற்றும் வயிற்று கோளாறுகள் நீங்கிறதுக்கும் இது ரொம்பவுமே பயனுள்ளதா இருக்கும். அடுத்ததா, குளிர்ச்சியினால ஏற்படக்கூடிய வியாதிகளை உடலை எதிர்த்து நின்று தடுத்து விடும். இதய பாதிப்புகளை நீக்கி இதயம் பலம் பெறும். புதிய ரத்த உடம்புல பாய்ந்தோடும். அதிகாலையில படுக்க போறது, அதாவது படுக்க சொல்றதுக்கு முன்பும் படுக்கலாம், காலையிலையும் படுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு வேளையும் ஒரு ஸ்பூன் அளவு தேன் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல்ல இருக்கக்கூடிய எல்லா வியாதிகளுமே சரியாகும். நெல்லிக்காயை துண்டு துண்டா கட் பண்ணி, அதாவது பெரிய நெல்லிக்காய்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பெருநெல்லிக்காய், அதை வந்து கட் பண்ணி தேன், ஏலக்காய், ரோஜா இதழ் இதை எல்லாத்தையும் சேர்த்து ரெண்டு நாள் வந்து வெயிலில் காய வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வீதம் காலையிலையும் சாயங்காலமையும் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த வறட்டு இருமல் வந்து சரியாகும். என்றைக்குமே இளமையாக நீங்கள் இருக்க முடியும். 40 வயதை கடந்தவங்க கண்டிப்பாக தினமும் தேனை சாப்பிட்டு வரணும். இப்போ நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணு, இதை வந்து பின்தொடர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்ல பெனிஃபிட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இறப்பையில் பனி சீராக நடக்கிறதுக்கு தேன் வந்து ரொம்பவுமே உதவுதுங்க. ஜீரண சத்து குறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு டம்ளர் பாலில் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ஜீரண உறுப்பு பலம் பெறும். இறப்பையில் செய்யக்கூடிய வேலை வந்து கெட்டு விடாமல் இருக்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தேனை தொடர்ந்து சாப்பிடுங்க. ஒரு ஸ்பூன் தேனை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அரை மணி நேரத்தில் நரம்புகள் வந்து சுறுசுறுப்பாக, இப்போ நம்ம வந்து டல்லாக இருக்கிறோன்னு சொல்லி டீ குடிக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக தேன் சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சுறுசுறுப்பாக ஆவீங்க, அதே மாதிரி எந்த ஹெல்த் ப்ராப்ளமும் வராது. நிறைய பேர்த்துக்கு கை கால் விரல் இந்த மாதிரி இதெல்லாம் உடம்பெல்லாம் நடுங்கும் சில பேர்த்துக்கு, இவங்கெல்லாம் தினமும் ஒரு டம்ளர் பாலில் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக குணமாகுங்க. அடுத்ததா, மூட்டு வலி. மூட்டு வலி தான் வந்து நிவாரணமே இல்லை நம்ம தொலையிட்டு இருக்கோம், ஆனால் அதுக்கும் தேனில் நிவாரணம் இருக்குது. மூட்டு வலிக்கு சிறந்த மருந்து எதுனா தேன் தாங்க. வலி உள்ள இடத்துல தேனை நல்லா வச்சு தேய்ச்சி விடுங்க ஃபஸ்ட்டு. அதோட எப்போதுமே உணவில் சாப்பிடும்போது ஒரு ஸ்பூன் தேனை வந்து உடனே சாப்பிடுங்க. மூட்டுகள் வந்து தேயாது, மூட்டுகள் வந்து வலிக்காது, சரிங்களா? இதை நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து படுக்கையே கதி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நோயாளிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பாலில் கொஞ்சம் போல தேன் கலந்து தவறாமல் குடிக்க சொல்லுங்க. விரைவில் வந்து தெம்பு கிடைக்கும், சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க. அப்புறம் கொம்பு தேன், மலை தேன், குறிஞ்சி தேன்னு தேனில் 60 வகை தேன் இருக்குங்க. ஒவ்வொரு வகை தேனுக்கும் ஒவ்வொரு சிறப்பு குணமும் உண்டு, சரிங்களா? அதாவது ஆஸ்துமா, அலர்ஜி தொல்லையிலிருந்து விடுபடுறதுக்கு தினமும் தேனை வந்து சாப்பிட்டு வரணும். 120 கிலோ எடையுள்ள ஆல்ஃபிரட், ஆஸ்திரேலிய நாட்டு தலை சிறந்த ஓவியர், உடலோட எடையை குறைக்கிறதுக்கு இவர் உண்ணாத மருந்தே இல்லைங்களா, பார்க்காத வைத்தியரே கிடையாதாம், ஆனால் உடம்பு எடை குறையவே இல்லையாம். பின்னாடி என்ன பண்ணாரானா தேனை சாப்பிட்டு வந்திருக்காரு. கொஞ்ச நாட்கள்லயே அவரோட உடல் எடை பார்த்தீங்க அப்படின்னா குறைய ஆரம்பிச்சிருக்குதுங்க. இந்த சிறப்பு உள்ளதான் தேன். தேன் வந்து எப்படி இருக்கணும்னா கெட்டியா, தெளிவானதா, வெளிரிய தங்கத்தை ஒத்த நிறத்துல இருக்கும். நமது உடம்புக்கு கார்போஹைட்ரேட் சக்தியை அளிக்கிறது, நமக்கு தேவையான சக்தியை தர்றது, பிற உணவுகளை போல வயிற்றுல தங்கி புளிக்கும் அபாயமோ ஜீரண கோளாறோ இதில் இல்லைங்க. இதில் இரும்பு சத்து, தாமிரம், மேக்னீசு, பொட்டாசியம் போல சத்துக்கள்லாம் இதில் இருக்குது. இரத்த விருத்தியும் இதனால் ஏற்படும். சோர்வுற்ற நிலையில் அதிக வேலை, பசியின்மை, அதிக அமிலத்தன்மை சுரப்பு, பித்தம் சம்பந்தமான தொல்லைகள், இரத்த குழாய்